பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ் அருளிய இந்த மார்க்கம், அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு எல்லா விதத்திலும் எல்லா நிலைமையிலும் மிக பெரும் கட்டளையாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும், அவர்கள் உயர் பதவியில் இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலும் சரி, பொதுவாழ்விலும் சரி, எந்த நிலைமையிலும் நீதி தவறக்கூடாது என்பதை மிக அடிப்படையான ஒரு சித்தாந்தமாக நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் அல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வஇதா ஹக்கம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல். மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையில் நீங்கள் நீதம் செலுத்த வேண்டிய, தீர்ப்பளிக்க வேண்டிய நிலை வந்தால் எக்காரணத்தை முன்னிட்டும் நீதத்தை விட்டு கொடுத்து விடாதீர்கள். மிகச்சரியான முறையில் மக்களுக்கு நீதத்தை வழங்குங்கள். நபி அவர்களிடத்திலே மிக உயர்ந்த குலத்தில் உள்ள ஒரு பெண் திருடி விட்டார் என்பதற்காக வேண்டி சிபாரிசு செய்யப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கூட அவருடைய கையை நான் தரித்து விடுவேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய அருமை மகனாரின் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, அவரே வந்து ஒப்புக்கொள்கின்றார். அவரும் அவருடைய ஒரு நண்பரும் சேர்ந்து, அப்துல் ரஹ்மான் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய ஒரு நண்பரும் சேர்ந்து யதார்த்தமாக வேற ஏதோ ஒன்று பருக அது போதை ஏறிவிடுகிறது. இது நடந்தது எகிப்தில். உடனே அங்கே ஆட்சியாளராக இருந்த ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு எங்களுடைய தண்டனையை நிறைவேற்றுங்கள், நாங்கள் போதையாகிவிட்டோம், இந்த போதை அழித்ததற்காக வேண்டி, போதையை குடித்ததற்காக வேண்டி, உட்கொண்டதற்காக வேண்டி என்ன சரியத்தினுடைய தண்டனை இருக்கின்றதோ எங்கள் மீது அதை நிறைவேற்றுங்கள் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், இவரோ ஹலீஃபாவினுடைய மகன், நாம் எப்படி இவருக்கு எல்லோர் முன்னிலையிலும் இந்த தண்டனையை நிறைவேற்றுவது என்று சிறிது அச்சப்பட்டு அல்ல, கொஞ்சம் மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தண்டனையை கொடுக்கின்றார்கள், சவுக்கடி கொடுக்கின்றார்கள். எல்லோர் முன்னிலையிலும் இல்லாமல் தனியாக தனிப்பட்ட முறையிலே அவருக்கு சவுக்கடி நிறைவேற்றுகின்றார்கள். விஷயம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வருகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார்கள், என்னுடைய மகனை நீங்கள் மதீனாவிற்கு அனுப்புங்கள். மதீனாவிற்கு அவர் அழைத்து வரப்படுகின்றார், மதீனாவிற்கு வருகின்றார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், இப்படி நடந்தது உண்மையா? ஆம், உண்மை. என்னுடைய மகன் என்பதற்காக வேண்டி நீதம் தவறி நடப்பதை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். மக்களுக்கு முன்னிலையில் வைத்து அவரை சவுக்கால் அடித்தார். அவர் அதற்கு பிறகு நீண்ட நாள் வாழ்ந்தார். ஆனால் வாழ்ந்து இறக்கும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என் அருமை மகனே, நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரசூலை சந்திக்கும் பொழுது சொல்லுங்கள், உமர் இந்த உலகத்தில் நீதத்தோடு ஆட்சி செய்கிறார், உங்களுடைய ஹலீஃபா நீதம் தவறவில்லை என்று சொல்லுங்கள். இது இஸ்லாத்தினுடைய நீதி. ஆனால் இன்றைக்கு நீதி தடம் புரண்டு விட்டது. எந்த அளவிற்கு தடம் புரண்டு விட்டது, எவ்வளவு அபாயத்தில் இருக்கின்றது என்பதை நாட்டு மக்களுக்கு நீதி அரசர்களே வெளியே வந்து, யாரும் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை, ஜனங்களே நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று மக்களிடத்திலே வந்து செய்தி சொல்லக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டது. மல்லேஸ்வரர் என்ற கொலீஜியத்தில் உள்ள ஒரு நீதிபதி கையை உயர்த்தி கொண்டு கேட்கின்றார், கையை உயர்த்தி கும்பிட்டு விட்டு கேட்கின்றார், டெமோக்ரசி இஸ் இன் டேஞ்சர், ஜனநாயகம் பேராபத்தில் இருக்கிறது, பிளீஸ் டேக் ஆஃப், பிளீஸ் டேக் கேர், பிளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன், தயவு செய்து இந்த நிறுவனத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று மக்களிடத்தில் சொல்லுகின்றார் என்றால்,
அவர் எங்கு போய் நீதி கேட்பது என்று, எங்கு சென்று இதை சொல்வதென்று அவர்கள் பரிதவித்து விட்டு வந்த மக்களிடத்தில் சொல்கின்றார். அதை பார்க்கின்ற சீனியர் மோஸ்ட் அட்வொகேட், மிக மூத்த நீதி அரசர் துளசி சொல்லுகின்றார், அவருடைய முகத்தில் நான் பார்த்த திடுக்கமும் அவருடைய முகத்தில் இருந்த சஞ்சலமும் என்னை பயப்படுத்தி விட்டது. அவர் அழாததுதான் மிச்சம். அப்படி என்ன வந்து விட்டது? சென்ற வாரத்திலிருந்து இந்த வாரத்திற்குள் நீதித்துறையை பொறுத்த அளவில் இரண்டு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்தேறி முடிந்திருக்கின்றன. ஒன்று, முன்னால் நடந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் விளைவாக நாம் சந்திக்கின்ற, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நாம் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை, ஹஜ் மானியம் ரத்து. ஹஜ் மானியத்தை ரத்து செய்து விட்டோம், அதில் கிடைக்கின்ற மானிய தொகையை நாங்கள் முஸ்லிம் பெண்களின் கல்விக்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கின்றோம், அல்லது முஸ்லிம் பெண்களின் முன்னேற்றத்திற்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கின்றோம். இது மத்திய நடுவண் அரசினுடைய ஒரு முடிவு, இதை சட்டமாக ஏற்றுகின்றது. பாராளுமன்றத்திலே அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்ன இது இவர்கள் அறிவித்ததா? இவர்களா இதை சொன்னார்கள் என்றால் அதுதான் இல்லை. 2007 ஒரு ரிப்பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. போடுவது யார் அப்படின்னு சொல்லியாச்சுனா முஸ்லிம்கள் தான். கேட்டு வைக்கிறவங்க பூரா நம்மளால தானே. அந்த ரிப்பெட்டிஷன் என்ன போடுறான் அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹஜ் மானியம் என்பது முறைகேடானது, கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, எனவே இதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. அந்த நேரத்தில் வழக்கை விசாரித்து விட்டு நீதிபதி ஜனவரி மாதம் 2011 தீர்ப்பு எழுதுகின்றார். இது முழுக்க முழுக்க கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்ல உள்ளது. அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி முஸ்லிம்களுக்கான மானியம் என்பது முறையாக அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம், எந்த விதமான தடையும் இல்லை, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அதற்கு ஒத்துக்கொள்கிறது. இந்த வழக்கு தள்ளுபடி செய்கிறது, தள்ளுபடி பண்ணிட்டார். நியாயமான என்ன செஞ்சிருக்கணும், இதோட விட்டுருக்கணுமா இல்லையா? யாரு இதெல்லாம் போடுறது யாருங்கிறீங்க? இல்ல நம்மளுதான். இப்ப இங்க ஒருத்தர் நவாப் அலி இருக்கிறார்ல, இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மானியம்லாம் யாருக்கும் தேவையில்லை, அச்சுக்கு போறவங்களுக்கு. ஏன் நீங்க உங்க ராயல்ட்டியை நிறுத்த சொல்லுங்க கவர்மெண்ட்ட. நவாபாகி நாங்கள் எங்களுக்கு எல்லாம் ராயல்ட்டி எல்லாம் தேவையில்லை, நிறைய சொத்து பத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. ஏற்கனவே வக்ஃப் செய்த ப்ராப்பர்ட்டியும் திரும்பி கட்டி உட்கார்ந்துருக்கிறீங்க. இவரை மாதிரி ஆளுங்க தான் சொல்றாங்க, இந்த சமூகத்தில் இருக்கின்ற மேட்டுக்குடி என்று தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், வசதி வாய்ப்புகளிலே உயர்தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், தங்களை போன்று ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் எல்லோரும் மிக பெரும் படைக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திருப்பியும் மெடிசன் போடுறான். அது எஸ்எல்பி கேஸ். இது வேறொரு வழக்கு, வழக்கினுடைய தன்மை மாற்றம். அது ரிப்பெட்டிஷன், இது எஸ்எல்பி. போட்டு என்ன சொல்றாங்க, மானியத்தை ரத்து செய்யுங்க. ஏண்டா உங்களுக்கு இதெல்லாம்? யானை மண்ணை வாரி தான் தலைமையில போட்டுக்கிடும். அது சரியா இல்லையா அப்படிங்கிறது அப்புறம் வருவோம். இது எதுக்கு உங்களுக்கு? இந்த மானியம் என்பது இந்திரா காந்தியினுடைய ஆட்சியிலே அவர் பாரத பிரதமராக இருக்கும் பொழுது ஹாஜிகளுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட மானியம். சரி, அதெல்லாம் முடியட்டும். இது வழக்கு நடந்து வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகின்றது. 2011 தொடரப்பட்ட வழக்கு 28699 நம்பர். இந்த வழக்கில் 2012 மே மாதத்தில் இதனுடைய தீர்ப்பு வருகிறது. நீதி அரசர்கள் யார்னா, ஜஸ்டிஸ் ஆஃப்தாபால், ரஞ்சனா பிரசாத் தேசாய். ரஞ்சனா பிரகாஷ் தேசாயும் ஜஸ்டிஸ் ஆஃப்தாபாலமும் சேர்ந்து இந்த தீர்ப்பு கொடுக்கிறாங்க. அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்கிறாங்க? 3வது அத்தியாயத்தினுடைய 99வது வசனம், ஒலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, யாருக்கு முடியுமோ அவர்கள் ஹஜ் செய்தா போதும் அப்படிங்கிற வசனம், அப்படிங்கிற அந்த ஆயத்தை சுட்டிக்காட்டி இந்த தீர்ப்பை அவர் எழுதுறார். இந்த தீர்ப்புல
பல கூறுகளை அவர் மென்ஷன் பண்றார். முதலாவது அவர் சொல்லும் பொழுதே என்ன சொல்றாரு, நாங்கள் முஸ்லீம்கள் என்பதால் முஸ்லீம்களுக்காக வேண்டி இந்த கோர்ட் பேசுகிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், அப்படி செய்தால் அது மிக பெரும் தவறு. இந்த நாட்டிலே எல்லோருக்கும் ஒரே சமமான நீதி கொடுக்கப்பட வேண்டும். இந்த கோர்ட் அப்படிலாம் சொல்லல. This court has no claim to speak on behalf of all Muslims of the country and it will be presumptuous for us to try to tell the Muslims what is for them a good or bad religious practice. ரொம்ப தெளிவா சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க. முதலாவது இந்த மானியத்தை படிப்படியாக நீங்கள் குறைக்க வேண்டும் அவங்களுடைய தீர்ப்பு. ஏனென்றால் 20,000 ரூபாய் சவுதிக்கு போறதுக்காக வேண்டி போகக்கூடிய ஏர்ஃபேர் விமான கட்டணம் ஹஜ்ஜுக்காக வேண்டி மட்டும் எனும் பொழுது 45,000-50,000 என்று அதிகரிக்கிறது. நீங்க ஏர் இந்தியாவில் ஹாஜிகளை அனுப்பிட்டு 25,000 ரூபாயோ 30,000 ரூபாயோ மானியமாக கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்டு புடுங்குற மாதிரி புடுங்கிடுறீங்க. அதனால இந்த மானியத்தை நீங்கள் ரத்து செய்து விட்டு மானிய தொகையை, அவர் அதுல சொல்றார், இந்த மானிய தொகையை முஸ்லிம் பெண்களுக்காக வேண்டி நீங்கள் பெண்களின் நன்மைகளுக்காக வேண்டி நீங்கள் அதை மாற்ற வேண்டும். அவர் தான் சொல்றார், பிஜேபி அரசு இதை சொல்லல. பிஜேபி அரசு இதை சொல்லவில்லை, அவர் தான் தன்னுடைய இவருக்கும் பாருங்க, அல்லாதான் இருக்கிறார் அதுக்கு மேலே. சரி, இவர் இது ஒண்ணு மட்டும்தான் சொன்னாரா, அப்படியும் கிடையாது. அடுத்தது சொல்றாரு, இதை ஒண்ணு மட்டும்தான் இவங்க அமல்படுத்துறாங்க. அடுத்தது சொல்றாரு, குட்வெல் டெலிகேஷன், நல்லெண்ண தூதுக்குழு என்று சிலரை நீங்கள் இங்கிருந்து அனுப்பி வைக்கின்றீர்களே, அவங்கள பூரா நிறுத்து, தேவையில்லாத செலவு பண்றீங்க. முத்தலாக்கினுடைய சட்டம் மிக உயர்தரமானதுன்னு சொன்னார் முஸ்தார் அப்பாஸ் நக்வி. இவர் போகக்கூடிய எல்லா ஹஜ்ஜும் அவருடைய சொந்த காசு கிடையாது. இந்த நல்லெண்ண தூதுக்குழு என்ற அடிப்படையில் தான் இது போன்று உயர் சட்டத்தில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பதவிக்காரர்கள் இதை அனுபவிக்கின்றார்கள். தேவையில்லை, இதை கட் பண்ணு. மூணாவது, முஸ்லிம்கள் தாங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அவங்க செய்யறாங்க பாருங்க, சேர்க்கிறாங்கல்ல பணம், அது குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க. குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க. வாழ்க்கை முழுவதும் சிறுக சிறுக சேர்த்து வைத்த இந்த தொகை வாழ்நாளில் எப்படியாவது காபாவை காண மாட்டோமா என்ற ஆதங்கத்திலே அவர்கள் உங்களிடத்திலே கொடுக்கின்றனர். ஆனா நீ ப்ராப்பரா கைட் பண்றியா அப்படின்னா கிடையாது. ஹஜ் கமிட்டியில போகக்கூடிய ஹாஜிகளுக்கு சில நேரங்கள்ல அரபா அரபான்னே தெரிய மாட்டேங்குது. ஹாஜிகளுக்கு இல்ல, பெரிய ஆளுங்களே கை சேதப்பட்டு வந்து நிக்கிறாங்க. எந்த நேரத்துல எந்த அமலை செய்யறது, எங்க நாங்க என்ன எப்படி தங்கி இருக்கிறது, சில நேரங்களில் முஸ்தலிஃபா வாஜிபியோட விடப்படுகிறது, சில நேரங்களில் அரபாவில் தங்குவதே விடப்படுகிறது. அரபாவுக்கே அவங்களால போக முடியறது இல்ல, தங்களுடைய டென்ட் தெரியாது. எப்படி ஹஜ்ஜு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி வழிகாட்டிகள் என்று நீங்கள் அனுப்பி வைக்கின்றீர்களே, அங்க சொபஸ்டிகேட்டட் அருமையான ஹோட்டல்ல 5-star ஹோட்டல்ல ரூம் போட்டு ஹாயா தங்கிட்டு ஜம்முன்னு வராங்க. இந்த ஆளுங்களை எல்லாம் எடு, ப்ராப்பரா இதுக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நீங்க கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்கேஸ் டியூ டு எனி மிஸ்மேனேஜ்மெண்ட் இன் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெக்கார்டிங் தி ஜர்னி to Saudi Arabia or stay or traveling inside Saudi Arabia, any of the parts in not performed or performed improperly, then the pilgrims losses not only his life savings but more importantly he losses the hajj. தங்களுடைய ஹஜ்ஜே வீணா போயிடும் உங்களுக்கு. இத்தனையும் அவங்க சொல்லி வச்சிருக்க இவங்களுக்கு இப்ப எது அரிக்குதுன்னா, ஹஜ்ஜு மானியத்தை மட்டும் முதல்ல பிஸ்மில்லான்னு ரத்து செஞ்சிருவோம். இதனால் முஸ்லிம்களுக்கு பணமுடையும் செய்திருக்கின்றார்கள், மனக்கவலையும் அளித்திருக்கின்றார்கள். ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன்,
சரி அப்படின்னா என்ன இவங்க செஞ்சிருக்கிறாங்க? ஒரு சின்ன கணக்கு நீங்க உங்க மனசுக்குள்ளால போட்டுக்கிடுங்க. ஹஜ் கமிட்டியின் மூலமாக செய்யப்படக்கூடிய ஹஜ் இரண்டு விதம். ஒன்று அசீசியால தங்க வைக்கிறாங்க, அல்லது கிரீன் கேட்டகரின்னு சொல்லி காபத்துல்லாவில் இருந்து ஒரு 500 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்கள தங்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை பார்ப்போம். முதல்ல ஃபிளைட் ஃபேர் 45,000 ரூபாய். மக்காவில் ஹோட்டலுக்காக வேண்டி இவங்க செலவழிக்கிறது, ரெண்டையும் ஆவரேஜா நம்ம போடணும். இவங்க எடுக்கக்கூடிய அந்த பில்டிங் ஆக பாடாவதியான பில்டிங். ஒரு ரூம்ல இவங்க போடுறது 6 பேர் 8 பேர் 10 பேர், எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. இதுக்கு அவங்க செலவழிக்கக்கூடிய தொகை ரொம்ப அதிகமாக போனால் ஒரு ஹாஜிக்கு மக்காவினுடைய ஹோட்டலுக்காக வேண்டி அந்த பில்டிங்காக வேண்டி 20,000 ரூபாய் செலவழிப்பாங்க, அவ்வளவுதான். மதீனாவில் ரெண்டு விதமாக, ஒன்று ஹஜ்ஜுக்கு முன்னால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், ஹஜ்ஜுக்கு பின்னால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா அது கூட 25,000 ரூபா போடும். முஅல்லிம் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, அங்கே போகக்கூடிய பஸ் சார்ஜஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து முஅல்லிமுக்கு இவங்க கொடுக்கறது 800 ரியால் தான் கொடுப்பாங்க. காரணம் என்றால் பேசத்துல் ஹஜ் கவர்மெண்டுடைய தரப்பில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த மானியங்கள் அரசின் சார்பில் பணம் கொடுக்கப்பட்டு அது கம்மியாக்கப்படுது. நம்ம 2,000 ரியால் போடுவோங்க, அதுக்கு ஒரு 35,000 ரூபா போடுவோம். 2,000 ரியால் போடுவோம் சப்சைடுன்னு சொல்லுவீங்களா, மானியம், அது ஒரு 35,000 ரூபா போடுவோம். எல்லாம் போட்டாலும் மொத்த கணக்கு 160,000 ரூபா தான் வருது. மொத்த கணக்கு எவ்வளவு வருது? 160,000 ரூபா தான் வருது. ஒரு ஹாஜிட்ட சாதாரணமாக 2 லட்சமும், கிரீன் கேட்டகரினா 2.2, 2,24,000 ரூபாயும் வாங்குறீங்களா, ஆவரேஜா ஏற்கனவே நீங்க ஹாஜிகள்கிட்ட இருந்து சப்சிடி எல்லாம் கொடுத்து போக 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. 170,000 கோட்டால 40,000 கோட்டா பிரைவேட்டுக்கு போனாலும் மீதி 130,000 கோட்டா அல்லது 125,000 கோட்டாக்கு 800 கோடி ரூபாய் ஊழல் நடக்குது. 800 கோடி ரூபாய் ஊழல். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க, அதுல ஊழல் நடந்துச்சு, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது, ஊழல்காரன் காசை வாங்கிட்டு போயிட்டான், அப்படி இல்லை. இது ஒவ்வொரு வருஷமும் 800 கோடி ரூபாய் ஊழல், வருஷம் கிடைக்கிற ஊழல் இது. இது யாருக்கு போகுது? இது எப்படி கணக்கு? இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா எல்லாமே இருட்டு, ஒபேக். அந்த ஜட்ஜஸ் சொன்னாங்கல்ல, கொலீஜியம் என்பது ஒபேக்ல இருக்குது, இருட்டில் இருக்குதுன்னு. அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய விஷயமும் எல்லாம் இருட்டில் தான் இருக்கு. வருஷம் நடக்கக்கூடிய இந்த ஊழலை வெளிக்கொண்டு வர வேண்டும். இதில் என்ன நடக்கின்றது என்பதை வெள்ளை அறிக்கையாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். செத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஏர் இந்தியாவுக்கு ஆக்சிஜன் கொடுக்கிறதுக்காக வேண்டி முஸ்லிம்களுடைய காசை மானியம் கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே அந்த ஏர் இந்தியாவுக்கு தார வாத்துட்டு முஸ்லிம்களுக்கு மானியம் என்று பொய் சொல்லக்கூடியவர்கள் இவர்கள். இவர்கள் என்ன, ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் மானியம் கொடுக்கிறாங்களா? மானசரோவர் யாத்திரைக்காக வேண்டி, திபெத்தில் இருக்கக்கூடிய அந்த யாத்திரைக்காக வேண்டி அவர் ஏறத்தாழ இப்ப யோகி அறிவிக்கிறாரு, ஒரு யாத்திரிகருக்கு, ஒரு பயணிக்கு 1.5 லட்சம் ரூபாய் மானியம். யார் காசு? யார் காசு? நீங்கள் செய்து கொள்ளலாம், அதை பத்தி எந்த தவறும் சொல்லல. உஜ்ஜயினியில் நடக்கக்கூடிய கும்பமேளாக்களுக்கு, மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவிற்கு, எல்லாவற்றுக்கும் இதற்காக வேண்டி மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் மானியமாக கொடுக்கப்படுகிறது. தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம், எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. ஏன் பாரபட்சம்? ஆனா பெரிய ஆபத்து என்னவென்றால், மானியத்தை நாங்கள் எடுத்துட்டோம் சொல்லி இன்னும் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் ஒவ்வொரு முஸ்லிம் ஹஜ் பயணிகள் மீதும் இனி சுமத்த போகின்றார்கள். இதுதான் கஷ்டம். ஏற்கனவே 50,000 ரூபாய் ஊழல் வச்சு 800 கோடி ரூபாய் நீ ஊழல்ல மிதந்துகிட்டு இருக்கிற,
மேலும் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் ஒவ்வொரு ஹாஜிட்ட இருந்தோம். 135,000 ஹாஜிகள் அல்லது 125,000 ஹாஜிகளுக்கு ஹஜ் கமிட்டியில ஒவ்வொரு ஆளுக்கும் 60,000 ரூபாய் வச்சுன்னா எத்தனை கோடி வந்துச்சு பாருங்க. வருஷம் ஊழல் செய்யறதுக்காக வேண்டி ரொம்ப அற்புதமான திட்டம். விதை விதைச்சதும் நாம தான், விதையை அறுவடை செய்யறதும் நாம. முக்தார் அப்பாஸ் நக்வி இதனுடைய பில் பாஸ் பண்ண போகும் பொழுது விவாதத்திலே அவரை பார்த்து அகமது பட்டேல் கேட்கின்றார், 1994 10 கோடியாக இருந்த மானியம் 2015 685 கோடியாக மாறியது, இடையில் இவ்வளவு ஏற்றத்தை சாப்பிட்டவர்கள் யார்? 2014 எவ்வளவுன்னு கேட்கிறாரு 401 கோடி, 2017 எவ்வளவுன்னு கேட்கிறாரு 200 கோடி. அப்ப இதெல்லாம் சாப்பிட்டது யாரு? இந்த மானியம் குறைஞ்சிருக்குது, 685 கோடியில இருந்து 200 கோடி ஆக்கி இருக்கிறீங்களா? படிப்படியா குறைச்சு 400 கோடி ரூபாய முஸ்லிம்களினுடைய எந்த நலவில் செலவழித்தீர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் படி அப்படின்னு கேட்டா மௌனமா சும்மாவே இருந்தது. தலைமை போலீஸும் இப்படிதான் இருக்குது, குட்டி செய்தாங்களும் இப்படிதான் இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி. இது நடக்கக்கூடிய அனைத்து மோசடிகள் சரி, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா இவனே இப்படி கொள்ளடிக்கிறான், அந்த பிரைவேட் காரங்க என்ன கொள்ளடிப்பாங்க? ரெண்டுக்கு மத்தியில ஏகப்பட்ட வித்தியாசம். அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து பேசத்துல் ஹஜ் என்று செல்லக்கூடியவர்களுக்கு சவுதி அரசும் வல்லமும் காட்டக்கூடிய பரிவும் அவர்களுடைய சலுகையும் வேறு. இங்க எந்த சலுகையும் எந்த பரிவும் இருக்க, எல்லாமே இவங்க தான் செய்யணும். சில நேரங்களில் ஃப்ளைட் ஃபேர் ரொம்ப ஜாஸ்தியாகும், அங்கு இவர்கள் எடுக்கக்கூடிய ரூம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய ரேட் அதிகமாகும். ஆனாலும் அவர்கள் வாங்குவதும் அதிகம்தான், அங்கேயும் கொள்ளதான். அது ஒன்றும் பெரிய நியாயம் நம்ம சொல்றதுக்கு இல்லை, ஆனால் ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. அவங்க ஒன்று நாங்க சமூக சேவை செய்யறேன்னு சொல்லலை, நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்றான். சம்பாதிக்கிறதுல நான் கொள்ள கொள்ளையா சம்பாதிக்கிறேங்கிறான். சொல்லிதான் தெரிஞ்சுதான் ஹாஜிகள் அவர்களோட டையப்பா இந்த வச்சு தொலை எங்க ஹஜ்ஜு கூட்டிட்டு போங்கிறாங்க, அதனால அதை ஒன்றும் சொல்ல முடியல. அங்க என்னவோ ரொம்ப பரிசுத்தவான்களும் இஹ்லாஸா இருக்கிறது மாதிரி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா இடத்திலும் நடக்கக்கூடியது கொள்ளைதான். ஆனால் அரசு என்ற ரீதியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதை விட பெரிய கேவலம், உங்களுடைய ஹஜ் கமிட்டியில செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜினுடைய ஒழுங்குமுறைகளும் அவரே சொல்றாரு, ஆஃப்தாபாலம் சொல்றாரு, தங்களுடைய சேமிப்பு வீணானது என்று மட்டுமல்ல ஹஜ்ஜே அவங்களுக்கு லாஸ் ஆயிடும். ஹஜ் என்பது குறிப்பிட்ட அமல்களை குறிப்பிட்ட இடத்திலே செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய நிலை மிகவும் தீவிரமாக இந்திய மக்கள் பரிசீலிக்க வேண்டிய நிலையில் இருக்கும். அவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தை கும்பிட்டு, டெமோக்ரசி இஸ் இன் டேஞ்சர், ஜனநாயகம் பேராபத்தில் இருக்கிறது, பேராபத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. அவர் கையெடுத்து கும்பிட்டு சொல்றாரு, மக்கள்கிட்ட சொல்றாரு, இந்த நிறுவனத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள். என்னையா நடந்துச்சு? உடனே மீடியாக்கள் எல்லாம் தலைதறிக்க ஓடி வந்துட்டேன், எல்லாம் வாங்க 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 வாங்க, டெபிட் வைங்க, இவரு முன்னால அவர் முன்னால, எல்லாருக்கும் மத்தியில என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை பாருங்க, என்ன 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 கூத்தடிக்கிறாங்க பாருங்க. நீதிபதிகள் வெளியில வந்தது தப்பா சரியா? இதான் டெபிட். டே, அவர் சொன்னது தப்பா சரியா? அவங்க வெளியில வந்தே சரியா தப்பா? கற்பக விநாயகம்னு சீனியர் சீனியர் அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீனியர் அட்வொகேட் தமிழகத்தில் இருந்து, வள்ளிநாயகம் என்று ஏற்கனவே ரிட்டையர்டான அட்வொகேட், எதையுமே சொல்லலைங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க அவங்களுக்கு தெரியாதா? என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அட்வொகேட்டுகளுக்கு தெரியாதா? வழக்கறிஞர்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்றாரு, இவங்க எங்க வந்திருக்க கூடாதுன்னு,
இவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, நேர இவங்க பிரசிடென்ட்ட போய் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். இதை அந்த புகார் அங்க கொடுத்துருக்கேன்டா. 20 ஆளுநர்கள், 18 முதலமைச்சர்கள், நாட்டினுடைய பிரதம மந்திரி, லோக்சபாலையும் அப்பர் ஹவுஸ்லையும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எம்பிக்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற உங்கள்கிட்ட போயா நீதி கேட்க முடியும்? அவன் அதை தானே அவங்க வெளியே வந்தாங்க. அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காதுன்னு தானே மக்களை பார்த்து சொன்னாங்க. அப்ப அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் விவாதிப்பதை விட்டுவிட்டு, இவர்கள் வந்தது சரியா தப்பா, இது சர்ச்சையை தான் உண்டாகும். அவங்க என்ன வந்து சொல்றாங்க, ஏன் இந்த பிரச்சனை வருது? இரண்டு செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இரண்டையும் கவனமாக கேட்க வேண்டும். முதலாவது பிரசாந்த் பூஷன், உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், ஒரு முக்கியமான கேஸை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரு மருத்துவக் கல்லூரிக்காக வேண்டி ஒரிசாவில் இடம் ஒதுக்கப்பட்டது, மருத்துவக் கல்லூரி ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. பிரசாந்த் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், இதான் மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல அந்த பதிவை ஒரிசா நீதிமன்றம் ரத்து செய்கிறது. கோர்ட் இந்த பிரச்சனை ஹைகோர்ட்டுக்கு போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வழக்கு அங்கு நடப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றது, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ட்ரஸ்டை சார்ந்தவங்க ஒரிசாவினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் பேரம் பேசுறாங்க. எவ்வளவுன்னா 2 கோடி ரூபாய் பேரம். ஒரிசாவினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கின்றார், சுப்ரீம் கோர்ட்ல நான் உங்களுக்கு இந்த வழக்கை முடித்து தருகின்றேன், பதிவு வாங்கி தந்துடுறேன், 2 கோடி ரூபாய் தந்துடுது. 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க. வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருப்பது திருவாளர் சிஜே, இப்ப இருக்கிறவர் தீபக் மிஸ்ரா. அப்போ இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கு நான் இதை முடிச்சு தாரேன்னு சொன்னாரு, அது யாரை வச்சு முடிச்சு தாரேன்னு சொன்னாரு அப்படின்னு கேட்கிறார் பிரசாந்த் பூஷன் கேட்கிறார். சரி, ஒரு பெஞ்ச் உட்கார்ந்து இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது தள்ளுபடி பண்ணி என்ன சொல்லிடுது, டக்குன்னு யதார்த்தமாக ஒரிசாவினுடைய ஹைகோர்ட்ல நீங்க இதை வச்சு பாத்துக்கிடுங்க அப்படிங்குது. திரும்பி ஒரிசா ஹைகோர்ட்டுக்கு போகுதா, காசு கொடுத்தவன் மெடிக்கல் காலேஜுக்கார அந்த உச்ச அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி இடத்திலே கேட்கின்றார், கொடுத்த 2 கோடி ரூபாயை கொடு. அவர் சொல்றாரு, நாளைக்கு நான் கொடுத்துறேன், நாளைக்கு அந்த காசு கொடுக்கப்பட போகின்றது. உயர் நீதிமன்ற நீதிபதி இடத்திலே அவர் காசு கொடுக்க போறார். இது அத்தனையும் டிராமா இல்ல, சிபிஐ அத்தனையும் நோட் பண்ணி எல்லாருடைய போன் கால்ஸையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி கிளீனா படம் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய அனுமதி வேண்டும். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு, தீபக் மிஸ்ரா. சிபிஐ போய் வைக்கிறது, உயர் நீதிமன்ற ஒடிசா உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை அரெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க, நாளைக்கு இந்த பணம் கைமாற போகின்றது, கையும் களவுமாக பிடித்து நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். தீபக் மிஸ்ரா ரிஜெக்ட் பண்ணிடுறார், அரெஸ்ட் பண்ணக்கூடாது. பிரசாந்த் பூஷன் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு வந்து தீபக் மிஸ்ராவினுடைய அதே அமர்விலேயே கேட்கின்றார், அவரிடத்திலேயே கேட்கிறாரு, ஏன் இப்படி நடந்துச்சு? கோபம் வருது தீபக் மிஸ்ராவுக்கு. என்னுடைய பெயர் சிபிஐயினுடைய எந்த 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 நோட்ல இல்லை, அறிக்கையில் இல்லை, நீ எப்படி என்ன சொல்ல முடியும்? பிரசாந்த் பூஷன் சொல்றாரு, நான் சொல்றேன் நீங்க தான். கோபம் வருது, நான் உங்க மேல கோர்ட் கண்டெம்ட் ஃபைல் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு, கோர்ட் அவமதிப்பு வழக்கை ஃபைல் பண்ணுவேங்கிறாரு. பிரசாந்த் பூஷன் சொல்றாரு, ஃபைல் பண்ணுங்கிற ஒரு சிஜே, ஒரு தலைமை நீதிபதியை பார்த்து ஒரு வழக்கறிஞர் நீங்க என் மேல ஃபைல் பண்ணுங்கிறாரு. தீபக் மிஸ்ரா எப்படி ஃபைல் பண்ணுவாரு சிஜே? ஏன்னா அவர் மீதுதான் அத்தனை குற்றமும். இவர் எவ்வளவு சுத்தமானவர், தூய்மையானவர், ஒரு உமர்லியல்லாஹ் மாதிரி ஒரு நீதி வழங்கக்கூடியவர்ங்கிறத பாருங்க.
இவர் உடனே சொல்றாரு, ஒரு கோர்ட்டினுடைய அவமதிப்பு நீதிமன்ற வழக்கு, ஒரு வழக்கை தொடுப்பதற்கு கூட நீங்கள் லாயக்கு இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே தூக்கி போட்டுன்னு வெளிநடப்பு செய்யணும். மன நொந்து போய் இது ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது, ராஜஸ்தான்ல இருந்து ஹைதராபாத்ல இருந்து குஜராத்தை நோக்கி ஒரு பேருந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதுல ரெண்டு பேர் பயணம் செய்யறாங்க. ஒருத்தர் சொராபுத்தீன் ஷேக், இன்னொருவர் அவருடைய மனைவி. போய்கொண்டிருந்த வண்டியில் இருந்து குஜராத் போலீசார்கள் இரண்டு பேரையும் திடீரென கீழே இறக்குகின்றார்கள். ஷேக் சொராபுத்தீனை சுட்டுக் கொள்றாங்க, என்கவுண்டர் பண்றாங்க. அவருடைய மனைவியை பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய பங்களாவில் கொண்டு போய் கூட்டு வன்புறவு செய்கின்றார். அந்த நேரத்தில் பத்திரிகைகளில் வெளியாகுது, அந்த பெண்ணினுடைய அலறல் சப்தம் அந்த தெரு முழுவதும் கேட்டது. கற்பழித்து விட்டு அவங்களையும் கொலை பண்ணியிருந்த. இது சிபிஐயினுடைய வழக்காக மாறுகிறது. அந்த நேரத்தில் குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சர் ஏன் இவங்க சுட்டுக் கொண்டாங்க அப்படின்னா, குஜராத் முதலமைச்சரை சுட வந்தவர்கள், கொல்ல வந்தவர்கள் அப்படிங்கறதுனால என்கவுண்டர் பண்ணோம். இது குஜராத் அரசினுடைய வாதம். அந்த நேரத்தில் குஜராத்தினுடைய உள்துறை மந்திரியாக இருந்தவர் அமித்ஷா. வழக்கு விசாரணையை முடிக்கின்றது, அமித்ஷா குற்றவாளி என்று நிரூபணமாகின்றது, ஜெயிலில் அடைக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு ஜாமீன்ல வெளியே வர. இந்த வழக்கு அடுத்து இந்த இவர் வரக்கூடாது, மீண்டும் இவரை சிறையில் அடைக்க வேண்டும், இவர் குற்றவாளிதான் என்பதற்காக வேண்டி சிபிஐயினுடைய நீதிபதி மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்கின்றார். வழக்கு மும்பைக்கு வருகின்றது. மும்பையிலிருந்து சிபிஐ நீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. நீதிபதி அவரை வர சொல்றாரு, அமித்ஷா வர சொல்லுங்கிறாரு, நேரடியாக வந்து ஆஜர்படுத்துங்கிறாரு. வரவே இல்லை. இனிமேல் வரலன்னா நான் பிடிவாரண்டு கொடுப்பேங்கிறாரு. அடுத்த நாள் அந்த நீதிபதி டிரான்ஸ்ஃபர் பண்ணி தூக்கி அடிச்சிட்டாங்க எங்கேயும். ஆட்சி உங்களுடைய கையில். அடுத்துதான் லோக உட்கார்ற, லோக உட்கார்ந்துட்டு சொல்றாரு, அமித்ஷா வர சொல்லுங்க. சென்ற அக்டோபர் 20ஆம் தேதி மகாராஷ்டிராவினுடைய முதன் மந்திரி பதவியேற்பு விழாவிற்கு அமித்ஷா வருகின்றார். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வாய்தாவினுடைய டேட்டு, இப்ப கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொன்னாலும் இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை. உடனே லோக் என்ன பண்றாரு, ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, நாளை அடுத்த வாய்தாவில் அவர் வரவில்லை என்றால் நான் பிடிவாரண்டு கொடுத்துருவேன். ஆள் யாரு, ஆள் யாரு, பெரிய தேசிய கட்சியினுடைய தலைவர், அவர் பிடிவாரண்டு கொடுத்துருவேங்கிறாரு. சொல்லி அடுத்த நாள் வீட்டுக்கு வரும் பொழுது அவரிடத்தில் பேரம் பேசப்படுகிறது. இதை கச்சிதமாக முடித்து தாருங்கள், எத்தனை 1000 கோடி ரூபாய் வேண்டும் நான் உங்களுக்கு தருகிறேன், மும்பையினுடைய எந்த பகுதியில் எத்தனை வீடுகள் வேண்டும் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். யாரு, நீதிபதி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் இந்த செய்திகளை சொல்கிறார். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, இப்படி இருக்கிறாங்களே. அவர் கை சுத்தமான நீதிபதி. அங்கிருந்து நாக்பூருக்கு தன்னுடைய நண்பர் அவருடைய வீட்டு விசேஷத்தினுடைய விருந்துக்காக வேண்டி செல்கிறார். அங்கேயே திடீரென இவர் மாரணைப்பால் மரணம் அடைந்தார். இவர்தான் சொல்லி அவருடைய சித்தப்பாட்டை நாங்கள் கையெழுத்து வாங்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம், டக்கு புக்குன்னு வேலையை முடிச்சு அனுப்பிவிடுறாங்க. சடலத்தை பார்த்த இவருடைய சகோதரி சொல்லுகின்றார், என்னுடைய சகோதரன் மாரடைப்பால் இறக்கவில்லை, ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்திற்கே ஹார்ட் அட்டாக் கிடையாது. அவர் ஒரு டாக்டர். எங்களுடைய தாய் தந்தையர் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள், 87 வயது, ஒரு நோயும் கிடையாது அவங்களுக்கு. என்னுடைய சகோதரனுக்கு இதுவரைக்கும் அட்டாக் வந்ததே கிடையாது, நானும் சுகமாக இருக்கின்றேன். அவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவருடைய மூக்கு கண்ணாடி அவருடைய கழுத்தின் பக்கம் இருந்தது, கழுத்திலும் முதுகிலும் காயம் இருந்தது. நான் இதை மர்டர்னு சொல்றேன். இதான் வழக்கு. இப்ப குறி திரும்பி அமித்ஷாவை நோக்கி பாய்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது. செல்லமேஸ்வரர் இடத்துல இந்த கேஸ் கொண்டு வந்து போடப்படுகிறது. செல்லமேஸ்வரருக்கு முன்னால வந்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டார்.
என்ன சுத்தி சுத்தி யாரை சுற்றி வலை பின்னப்படுகிறது? முழு குற்றவாளியும் அமித்ஷாவை சுற்றி வலை பின்னப்படுகிறது. அவர் சொல்றாரு, இந்த கேஸ்ல நான் மட்டும் இருந்தா பத்தாது, இதுக்கு நான் ஒரு அரசியல் சாசன அமர்வை முடிவு செய்கின்றேன். நீதிபதி தனியா ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம், அது தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு. ரெண்டு பேர், ரெண்டு நீதிபதிகள் இருந்தா அவங்களுக்கு பேரு பெஞ்ச், மூணு நீதிபதிகள் இருந்தா அது டிவிஷன் பெஞ்ச், அஞ்சு நீதிபதிகள் இருந்தா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். அது அரசியல் சாசன அமர்வு, இதுதான் உயர்ந்த அமர்வு, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. தீர்ப்பு அளிச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இவர் என்ன பண்றாரு, தலைமை நீதிபதியை தவிர, நல்ல கவனிக்கணும், தலைமை நீதிபதியை தவிர இன்னும் ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். உடனே இப்ப தலைமை நீதிபதி உள்ள வர, தீபக் மிஸ்ரா வந்து, அருண் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு நீதிபதியினுடைய பெஞ்சுக்கு இதை மாத்திட்டார். அவங்க சார்ந்த அவருக்கு தோதுவான ஒரு நாலு நீதிபதிகளையும் போட்டு, தன்னை ஐந்தாவது நீதிபதியாக போட்டு, தன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை தானே விசாரிப்பதற்காக வேண்டி முடிவெடுக்கிறார். அந்த வழக்கு போன ஜும்மால நாங்க பயன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது 2:30 விசாரணைக்கு வருது. 2 மணிக்கு முன்னால இந்த 4 நீதிபதிகளும் வந்து அதைத்தான் சொல்றாங்க, இங்கு வழக்கு பட்டியலிடப்படுவதில், நீதிபதிகளுக்கு ஒதுக்கப்படுவதில் மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்படுகிறது. தங்களுக்கு தோதுவாக வளைந்து கொடுக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு வழக்குகள் மாற்றப்படுகிறது. இது சாதாரண ஒன்றல்ல, சாதாரண ஒன்றல்ல. யாக்கூப் மேனன் ராத்திரியோடு ராத்திரியா கையெழுத்து போட்டு தூக்கில போட்டவர் தான் தீபக் மிஸ்ரா. எனக்கு எந்த சொத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரிசாவில் இருக்கும் பொழுது அரசாங்கத்திடமிருந்து சொத்துக்களை வாங்கி, அதற்கு பிறகு இவர் ஒரு பெரிய நிலச்சுவாழ்ந்தார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு, அவரிடத்திலிருந்து சொத்துக்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு பிடுங்கி எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நீதியாளர் மிஸ்ரா, தீபக் மிஸ்ரா. இவர் ஒதுக்கினார் பாருங்க, அந்த அருண் மிஸ்ரா அவர் எப்படிப்பட்டவர்னா, பிர்லாவினுடைய கேஸ்ல மிகப்பெரிய அளவில் குஜராத் முதலமைச்சர் அந்த நேரத்தில் இருந்தவர், உங்களுக்கு தெரியும் யாரு நிற்போம், மிகப்பெரிய அளவில் லஞ்சம் வாங்கினார் என்று அந்த டைரியில கைப்பட எழுதிய கேஸையே தள்ளுபடி பண்ணவர். அதுதான் சொல்றாரு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாசிச சக்திகள் தங்களுடைய நீதிபதிகளை நீதிமன்றத்திற்குள்ளே புகுத்தி கொண்டிருக்கிறது. அந்த நீதிபதிகள் வரும் வரை வழக்குகளை தாமதப்படுத்துகிறது. தங்களுக்கு தோதுவான நீதி கிடைக்கும் அளவிற்கு அது எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. For their preference. அவங்க குறிப்பிடுறாங்க, தங்களுக்கு தோதுவான, தங்களுக்கு என்றால் யார், தலைமை நீதிபதியை பார்த்து அந்த லெட்டர் நீளுது, தங்களுக்கு தோதுவான என்றால் இது யார், அமித்ஷாவும் மோடியுமா அல்லது ராகுல் காந்தி அபிஷேக் சிங்வியுமா அல்லது பிருந்தா காரத் போன்றவர்களா, யார்? அப்ப இந்த அரசு எதையோ ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் அதிர்ச்சி அளிக்கிறது. வடநாடுகளில் மிக வன்முறையாக பேசிக் கொண்டிருந்தவர்களை போன்று இங்கிருக்கக்கூடிய சாதாரணமானவர்களும் பேச தலைப்பட்டு விட்டார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக கீழ்த்தரமான ஒரு குடிமகன் நம்பி இருப்பது நீதிமன்றத்தை மட்டும்தான். அதுவே கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இந்த நாட்டின் மீது இல்லாமல் போயிடும். மிக உயர்வான இந்த அந்த இன்ஸ்டிடியூஷன், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஊடகங்களை வச்சும் அதை பாதுகாக்க